பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தொடர் செய்தியிலே 1 கொரிந்தியர் 13:13 அடிப்படையிலே நாம் இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கடந்த செய்தியிலே விசுவாசம் என்ற தலைப்பிலே நாம் கற்றுக்கொண்டோம். இந்த வசனம் என்ன சொல்கிறது? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த இடத்துல இந்த மூன்று காரியங்களை சொல்லி அன்பே பெரியது என்று சொல்லுகிறார் என்பதை நாம் அடுத்த செய்தியிலே நாம் கேட்கலாம். இந்த நாளிலே கடந்த செய்தியிலே கேட்டது போல கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடித்தளத்திலே விசுவாசத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நம்பிக்கையை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏனென்று சொன்னால், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது என்று சொல்லி கற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆகையினாலே அந்த நம்புதல் அல்லது நம்பப்படுதல், நம்பிக்கை, இது என்ன என்று சொல்லி இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒரு இடத்துல நான் கேட்டேன், நம்பிக்கைனா என்ன, விசுவாசம்னா என்ன? நிறைய பதில்கள் வந்தது அதில். ஆனால் அதை ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்ல முடியும். ஆங்கிலத்திலே நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் அது எளிதிலே நமக்கு புரிகிறதா இருக்கும். நம்பிக்கை என்பதற்கு ஹோப் என்று சொல்கிறார்கள், விசுவாசத்திற்கு ஃபெய்த் என்று சொல்கிறார்கள். அந்த ஃபெய்த் என்பதை குறித்து கடந்த செய்தியிலே நாம் கேட்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஹோப், நம்பிக்கை என்றால் என்ன, நாம் எப்படி நம்ப வேண்டும் என்பதை குறித்ததான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ரொம்ப எளிதில் தாவீது அழகாக சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 23:1 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இதில் ரெண்டு பகுதி இருக்கிறது. ஒன்று விசுவாச அறிக்கை, விசுவாசம். அவர் கடவுளை பார்க்கல, ஆனால் அவர் சொல்கிறாரு கர்த்தர் தான் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்கிறார். உறுதிப்பட சொல்லுகிறார், நம்பி சொல்லுகிறார். ஆகையினால தான் அதை விசுவாசம் என்று நாம் சொல்கிறோம், பார்க்காதத. ஆனால் ரெண்டாவது பகுதி என்ன, அவர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். இது நம்பிக்கை, ஹோப். அப்படி என்றால் ஈஸியாக நம்ம புரிந்து கொள்கிறோம், இன்றைக்கு நான் ஆண்டவரை எந்த விதத்திலே நம்பி இருக்கிறேன், அவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடக்கலை, ஆனாலும் நான் அவரை நம்பியிருக்கிறேன், இந்த காரியம் நடக்கும், அது நம்புதல். அருமையானவர்களே, எளிதிலே நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்பது விசுவாசம், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. இதை போல் நீங்கள் வசனங்களிலே பிரித்து படித்து பாருங்கள், உங்களுக்கு அநேக காரியங்கள் புரிய வரும். ஆகையினாலே தொடர்ந்து இந்த சங்கீதக்காரனை வைத்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சங்கீதம் 42:11 இப்படியாக சொல்கிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். அவரே சொல்கிறார், செல்ஃப் டாக் பண்ணுவார். அநேக இடங்களில் தனக்குத்தானே பேசிக்கொள்வார். தன்னுடைய ஆத்துமாட்ட சொல்கிறாரு, ஏன் கலங்குற, ஏன் எனக்குள் தீங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு. அதுதான் நம்பிக்கை. இன்றைக்கி நீங்கள் கலங்கிட்டு இருக்கிறீங்களா? ஏதாவது பயங்கர திகைத்து போயிருக்கிறீங்களா? காத்துருங்க ஆண்டவருக்கு. சங்கீதம் 38:15 என்ன சொல்கிறார் பாருங்கள், கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். நம்பிக்கை. இன்றைக்கி பூரா நம்பிக்கையை பற்றி தான் நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். அடுத்து பாருங்கள், சங்கீதம் 33:22 அழகாக சொல்கிறார், கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. இதுதான் நம்பிக்கை. நிச்சயமாக இருக்கும் அந்த கிருபை. நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. சங்கீதம் 39:7 என்ன சொல்கிறார் பாருங்கள், இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. அவர் கடைசியை சொல்கிறார் பாருங்கள், நீர் தான் என் நம்பிக்கை. நாம் அப்படி வந்திருக்கிறோமா? ஆண்டவர் தான் என்னுடைய நம்பிக்கை. மனிதர்களை நம்ப வேண்டாம், எந்த மனிதனையும் நம்ப வேண்டாம், தகப்பனையோ தாயையோ பிள்ளைகளையோ பெற்றோரையோ. அருமையானவர்களே, சொந்த பந்தங்களையோ நம்பாதீங்க. நிறைய பேர் நீங்கள் நம்பி மோசம் போயிருப்பீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் நீங்கள் திகைத்து போயிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். மனிதர்களை நம்புவது வீண். மருத்துவமனைகளையும் மருந்துகளையும் மருத்துவர்களையும் நம்பாதீங்க. அவங்களாம் தேவை, அவங்களாம் அவங்கவுங்க வேலையை செஞ்சிட்ருப்பாங்க.
ஆனால் நாம் நம்பிக்கை வைப்பது எதற்கானாலும் சரி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைப்போம். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒருவேளை மருந்து மாத்திரைகள் செயல்படலாம். ஆகையினாலே மனிதனை நம்புவதை விட்டுவிட்டு நாம் கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு அவர்கிட்ட எதிர்பார்த்துருப்போம். அவர் தான் நம்முடைய நம்பிக்கை. இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே கலிலேயா இருக்குது, சமாரியா இருக்குது, கீழே யூதேயா இருக்கிறது. ஏன் இந்த படத்தை காட்டுறேன்னா இதுதான் இஸ்ரவேல் தேசம். இந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. எல்லோரும் நம்ம சிறு வயதிலேயே கதையாக கேட்டிருப்போம், தாவீது கோலியாத்து கதைன்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. இது நடந்த சம்பவம், அது நமக்கு பெரிய ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, தாவீது மூலமாக கற்றுக்கொள்கிறோம். இப்போ இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலி ஆஃப் ஏலான் இருக்குது, ஏலா பள்ளத்தாக்கு அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. காத் ஊரானாகிய கோலியாத், அவன் அந்த காத்துன்ற ஊர் அங்கே இருக்குது. கீழே பெத்லகேம் இருக்குது, இந்த பக்கம் சவக்கடல் இருக்கிறது. இதை பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த ஏலா பள்ளத்தாக்கில் பெலிஸ்தர்கள் கூடி வந்துட்டாங்க. ஒரு பக்கம் அவங்க ஒரு மலையிலிருந்து கர்ச்சித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளத்தாக்கில் கீழே வந்து இஸ்ரவேல் படை வந்து போருக்கு நிற்கிறது. கோலியாத் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆகையினால நான் வேகமாக சத்தியத்தை மாத்திரம் சொல்லி நான் கடந்து சொல்கிறேன். இந்த கோலியாத் கர்ஜிக்கிறான், யாராவது ஒருத்தர் என்கிட்ட தனித்தனியாக வந்து ஒத்தைக்கு ஒத்த தனித்தனியாக தனியாக வந்து என்கிட்ட சண்டை போட்டுப்பார் அப்படின்றான். ஆனால் இந்த வேளையில் தான் நம்முடைய தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு ஷெப்பர்ட் பாய், மேய்ப்பனாக அவர் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர், ரொம்ப நேசிக்கிறவர், ஆடுகளை ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள். ஆனால் அவங்க வீட்டிலையே கடைக்குட்டி அப்படின்னு சொல்லலாம், கடைசி பையன். இப்போ என்ன நடக்கிறது? ஒன்று சாமுவேல் 17:13 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். ஈசாயினுடைய, தாவீதுடைய அப்பா ஈசாயினுடைய மூத்த குமாரர் சவுலோடைய கூட யுத்தத்துக்கு போயிருந்தார்கள். யுத்தத்துக்கு போயிருந்த அவனுடைய மூன்று குமாரர்களில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், இரண்டாம் குமாரனுக்கு அமினதாப் என்றும், மூன்றாம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர். இந்த மூன்று பேர் போயிருக்காங்க, போய் அங்கே சண்டைக்கு போய் நிற்கிறாங்க போர். இப்போது தகப்பன் கூப்பிடுகிறார் இந்த தாவீதை, கூப்பிட்டு பலகாரம் கொடுத்துட்டு வா அண்ணம்மாருக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அந்த தலைவர்களுக்கெல்லாம் பால் கட்டிலாம் கொடுத்து அனுப்புகிறார். இந்த தாவீது உடனே அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வேகமாக வருகிறான். நீங்கள் அங்கே வசனங்களை வாசிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தான் ஆடுகளை அப்படியே விட்டுட்டு வரல, காவலாளி வசமாக விட்டுட்டு வந்தானா, ரொம்ப பொறுப்புள்ள ஒரு பையன் அந்த வாலிபன். அவன் எல்லா பொருட்களை எடுத்துக்கொண்டு சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே வரான். இவன் வந்து தன்னுடைய அண்ணன்மாரோடு கூட தன்னுடைய அந்த சக ஊழியர்களோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் அந்த காத்தூரான கோலியாத்தை வந்து கர்ச்சிக்கிறான். இதை அவன் பார்த்துருக்கிறான். இவங்கெல்லாம் பயப்படுறாங்க, ஆனால் தாவீது வந்து பயப்படலை. அங்கே அதில் தான் ஒரு பெரிய வித்தியாசம் பார்த்துக்கோங்க. எல்லோரும் பயந்து நடுங்கி போயிருக்கிறாங்க. ஈவன் அந்த கிங் சவுல் ராஜா கூட பயந்து இருக்கிறார். ஆனால் 31 பாருங்களேன், தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். தாவீதுக்கு அது பயமாகவே தெரில. அவன் வந்து பார்த்து பேசுகிற காரியத்தை பார்த்த உடனே அவன் நான் சண்டைக்கு போகிறேன் இவன் கூட அப்படின்ட்டான். ஏன்னா அவன் ஒரு ஆளாக தானே வர சொல்கிறான். இந்த வார்த்தையை போய் சவுல் ராஜா கிட்ட சொல்கிறாங்க. தாவீது வந்து சவுலை நோக்கி பாருங்கள் என்ன சொல்கிறான் பாருங்கள். இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. ஒருவனுடையன்றான் அப்படின்னு நிறுத்தம் ராஜாவுடைய இருதயமும் சேர்த்து தான். ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானையாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான். இவனுக்குள்ளே இருந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? இவனுக்குரியிருந்த அந்த அசாத்தியமான ஒரு காரியம், இது நிச்சயமாக அவனால் முடியாதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்மளாக இருந்தால் நம்ம என்ன செஞ்சுருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அந்த சாத்தியம் இல்லாத ஒரு காரியத்தை இவன் சாத்தியமாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறான். அப்போ தாவீது வந்து அந்த சவுல் ராஜா கூப்பிட்டு பேசுகிறார். நீ சின்ன பையனாக இருக்கிறியே, இப்படி இருக்கிற, இவ்வளோதான் இருக்கிற, நீ போய் எப்படி சண்டை போடுவ? அவன் பாருங்கள் 36 தெளிவாக சொல்லுகிறான். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உடைய அடியானையை நான் கொன்றேன். அவன் நடந்ததை சொல்லுகிறான். ஏன்னா அவனுக்கு நம்பிக்கையை கொண்டு வரணுமே, அவனுக்கு விசுவாசத்தை கொண்டு வரணுமே, அதற்காக சொல்லுகிறான் அந்த ராஜா கிட்ட. விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். இந்த இடத்துல தான் நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பார்வை எப்படியாக இருக்கிறது? இங்கே தாவீதுடைய பார்வை எப்படி இருந்தது தெரியுமா? அந்த கோலியாத்தை ஒரு மிருகமாக பார்த்தான். இன்றைக்கு நாம் பிரச்சனைகளை பிரச்சனையாக பார்க்காதீங்க அருமையானவர்களே.
உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் என்றால் நிச்சயமாய் தேவனிடத்திலிருந்து வருவது கிடையாது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் செஞ்ச தவறுனால வந்துருச்சு, அதனால் வந்துருச்சு. இல்லை, பின்னால் இருந்து ஒருவன் இயக்கி கொண்டிருக்கிறான், சத்துருவானவன். நீங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவரை நெருங்கணும் அல்லது ஊழியத்தை செய்யணும், பைபிளை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு நேர்மாறாக பிசாசானவன் எதிரியாக வந்து கொண்டே இருப்பான். நம்ம அதை ஜெயிக்கணும். நம்முடைய பார்வையில் தான் இருக்குது. நம்ம பார்க்குற பார்வை, இது வந்து இவர் எனக்கு செஞ்சிட்டாரு, அவர் எனக்கு செஞ்சிட்டாருன்னு சொல்கிறத விட, பிசாசி இதற்கு பின்னால் இருந்து செய்து கொண்டிருக்கான் என்று சொல்லி அந்த ஒரே சத்துருவை ஜெயிக்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக. இவன் அப்படி தான் பார்த்தான். அவனை ஒரு மனுஷனாவோ அவனை ஒரு ராட்சசனாவோ பார்க்கல, அவனை ஒரு மிருகமாக பார்க்குறான். மிருகந்தான் அவன். அவன் ராஜாட்ட அப்படி தான் சொல்கிறான், கரடி சிங்கத்தை கொண்டு போனேன், விருத்த சேதன் இல்லாத இவன் யார், இவனும் அந்த மிருகந்தான், நான் கொன்றுறேன். இவன் நிந்திக்கிறானே பாருங்க, அந்த சிங்கத்தை கொன்னது எல்லாத்தையுமே நினைவுபடுத்தி கொண்டு வருகிறான். அப்புறம் அவன் சொல்கிற ஒரு அறிக்கையை பாருங்களேன், இதில் தான் நம்பிக்கை இருக்கிறது. அவனுடைய நம்பிக்கை, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். இன்றைக்கி நீங்களும் நானும் இப்படி அறிக்கையிட முடியுமா? எவ்வளோ பெரிய பிரச்சனை தலைக்கு மேலே வெளில போயிடுச்சுங்க, இன்னி எங்களை என்னை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு இருக்கீங்களா? ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்கள், என்னை காப்பாற்றுவதற்கு என் தெய்வம் இருக்கிறார். ஏசு கிறிஸ்துவால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற உங்களுக்கு எனக்கும் எல்லாம் கூடும். அப்படி தான் வேதவசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்ம இப்படி சொல்ல முடியுமா? அங்கே அவ சொல்கிறான் பாருங்கள், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். இதுக்கு முன்னால் நம்மளை எத்தனை முறை தப்பு வச்சிருக்கார் ஆண்டவர். கொரோனாலேருந்து தப்பு வச்சார்ல, இப்போ நீங்களும் நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்ல, எனக்கும் கொரோனா வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் கொரோனாவை சாகடித்து விட்டார், அதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் நான். இன்றைக்கி இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து என்னை தப்பு வைக்க மாட்டாரா இல்லையா? தப்பு வைப்பார், சொல்லி பாருங்களேன், அறிக்கையிட்டு பாருங்களேன். அவன் அப்படி தான் அறிக்கை எடுக்கிறான். அவனுக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் ஊற்றெடுத்து வருகிறது. ஆனாலும் இந்த சவுல் ராஜா உடலை, நம்மளை சுற்றி உள்ளவங்க விட மாட்டாங்க. நம்ம நம்பிக்கை வைத்திருந்தாலுமே நம்மளை சுற்றி உள்ளவங்க சில காரியங்களாம் செஞ்சு கொண்டே இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம ஜெயிச்சு வரணும். இப்போ இங்கே பாருங்களேன், சவுல் ராஜா கூட சேர்ந்தவங்க சேர்ந்து அவனுக்கு ஹெல்மெட் போடுறாங்க, செஸ்ட் பிளேட் போடுறாங்க, வாழை கொடுக்குறாங்க, இதெல்லாம் போட்டு விடுறாங்க. ஆனால் அந்த தாவீது அங்கங்கே நடந்து பார்த்துட்டு எல்லாம் அந்த ஆர்மரை பூரா கலத்திட்டான். கலத்திட்டு சவுல்கிட்ட சொல்கிறான், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை ராஜா, நான் இப்படியே போகிறேன், என்னுடைய ட்ரெஸ் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போனவன் கூழாங்கற்களை பிறக்குகிறான். ஐந்து கூழாங்கற்களை எடுத்து போட்டுக்கிட்டான், ஐந்து கூழாங்கற்களை எடுத்து போட்டுக்கிட்டான். போட்டுட்டு அவன் போக ஆரம்பிக்கிறான். இப்போது அந்த அந்த பெலிஸ்தன், அந்த ராட்சசன், அந்த கோலியாத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். மலையில் அவன் மேலே நிற்கிறான், இவன் கீழே இருந்து போயிட்டுருக்கான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து சொல்கிறான், நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அருமையானவர்களை, இதிலே நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. அவன் வாயின் வார்த்தை என்னது, இவனை மிருகம் என்று சொன்னான். இவன் வாயின் வார்த்தை என்னது, தன்னையே நாயின்னு சொல்லிக்கிறான், தன்னையே மிருகம்னு சொல்லிக்கிறான். இன்றைக்கி நம்ம தாவீது மாதிரி இருக்குமா, கோலியாத்து மாதிரி இருக்குமா? சில நேரங்களில் கோலியாத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்கும் என்றால் நம்மை நாமே நாம் நொந்து கொள்வோம், நம்மை நாமே நம்ம கீழே கொண்டு போயிடுவோங்க. அது வேண்டாம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய சொந்த குமாரனும் குமாரத்தையுமாக வைத்திருக்கிறாரே, ராஜாக்களும் ஆசாரியருமாக வைத்திருக்கிறாரே, ஏன் நம்மளே நம்ம தாழ்த்தி கொள்ளுகிறோம்? தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே இருந்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க. ஆண்டவர் உங்களை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிற நம்முடைய தகப்பன். இந்த பெலிஸ்தன் பார்த்திங்களா, தன்னைத்தானே நாயின்னுகிறான். அவன் அது மாதிரி தான், நாய் மாதிரி தான் அடிபட்டு கிடந்தான். நமக்கு இந்த சம்பவம் நன்றாக தெரியும். அருமையானவர்களை, நாம் எந்த விதத்தில் பார்க்குறோமோ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். தாவீதை சபிக்கிறான், ஆனால் ஒன்றும் நடக்காது. அடுத்து பாருங்கள், 45வது வசனம் சொல்கிறது, தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். நாமம் தெரியுமா? இவன் வந்து கர்த்தருடைய நாமத்தில் முன்னால் போகிறான். அவன் சொன்னது ஒன்றே ஒன்று தான், நீ ஈட்டி வச்சுருக்கலாம், தடியை எல்லாம் வச்சுருக்கலாம், நான் வந்து நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வரும். இன்றைக்கி இயேசுன்ற நாமம் தெரியுமா நமக்கு? இயேசுன்ற நாமத்தை நம்ம பயன்படுத்துகிறோமா? அருமையானவர்களே, இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே ஸ்தோத்திரம்னு பாட்டு இருக்குது. இயேசுவின் நாமம் இனிதான நாமன்னு பாட்டெல்லாம் பாடுறோம். ஆனால் அதில் எத்தனை வரிகள் இருக்குது, பிசாசு நடுங்குகிறது, நோய்கள் பறக்கிறது. ஆனால் அந்த இயேசுவின் நாமத்தை நம்ம பயன்படுத்துகிறோமா? பயன்படுத்தி பாருங்களேன், பயன்படுத்தி பாரு. அது மேலே நம்பிக்கை வைங்க. மாத்திரை மேலே நம்பிக்கை வைக்கிறத விட இயேசுவின் நாமத்து மேலே நம்பிக்கை வச்சுட்டு அந்த மாத்திரையை போடுங்க, அது கேட்கும், அது சரியாயிடும். அருமையானவர்களே,
இயேசுவின் நாமத்தில் நமக்கு விடுதலை உண்டு. அதுக்காக நீங்கள் மாத்திரை சாப்பிடுங்க மருந்து சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை ஆண்டவருடைய நாமத்தின் மேலே இருக்கிறதா? அவன் அப்படியே இதை சொல்லிக்கிட்டே தன்னுடைய கவனில் கல்லை வச்சு அடித்தாங்க. அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நம்பிக்கையின் வார்த்தை, அவன் பேசுகிற வார்த்தையெல்லாம் பாருங்கள், எதுவுமே வந்து மைனஸ் கிடையாது, எதுவுமே நெகட்டிவ் கிடையாது. தாவீது பேசின அவ்வளோ வார்த்தைகளும் பாசிட்டிவான வார்த்தைகள், நேர்மறையான வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், நம்பிக்கையின் வார்த்தைகள். ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று, என்ன அழகாக ஒரு ட்ராமா மாதிரி அவர் சொல்கிறான் பாருங்க, நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். நம்பிக்கையுள்ள வார்த்தை. அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கு நமக்கு ஏன் பேச முடியல? நமக்கு முன்னால் பிரச்சனையை பார்த்து பேசுங்க. ஏ, இந்த பிரச்சனையை நான் ஒழித்து கட்டுவேன், நிச்சயமாக இந்த பிரச்சனை என்னை விட்டு அகன்று போகும், ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி நான் சாட்சி சொல்லுவேன். ஏன் நம்மளால் சொல்ல முடியல? நம்முடைய நம்பிக்கை தளர்ந்து போயிட்டா, அல்லது இந்த வேத வசனங்களில் உள்ள வார்த்தைகள் நமக்கு இன்னும் சரியாக புரிபடலையா? இந்த வேத வசனத்தை நம்ம எப்படி கையாளுகிறோம்? வேதத்தை வாசிக்கிறோமா? எப்படி நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம்? பிரியமானவர்களே, பாருங்களேன், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நம்பிக்கையின் வார்த்தை. நான் நம்பிக்கையை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் இனிமேல் பேச வேண்டியது நம்பிக்கையின் வார்த்தைகளாக பேசுங்க. நடக்கும், செய்வார். எப்படி போயிருந்தாலும் சரி, இது முடியாதுன்னு எல்லோரும் கைவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கேன்சர் வியாதியாக இருக்கலாம், எய்ட்ஸ் நோயாக கூட இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், டாக்டர் கைவிட்டாங்களா? ஆண்டு கைவிடலை. இன்றைக்கி நிறைய பேர் டாக்டர் சொன்ன உடனே டாக்டர் அப்படியே வந்து தெய்வமாக எண்ணிடுறாங்க, தெய்வமாக நினச்சிட்றாங்க. இல்லைங்க, டாக்டர் கடவுள் கிடையாது, கடவுள் கிடையாது. நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைங்க. பாருங்கள், அவன் கீழே விழுந்துட்டான், அடித்த ஒரே கல் தான், கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வேதத்தில் அந்த பகுதி எடுத்து வாசித்து பாருங்கள், அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, கையில் வாளோ ஈட்டியோ எதுவும் இல்லை. வேகமாக வந்தான், அவன் மேலே ஏறி நின்று அவனோட அந்த ராட்சசனுடைய அந்த கோலியாத்தினுடைய வாழையை எடுத்து அவனுடைய தலையை வெட்டி தலையை கொண்டுட்டு போகிறான். அன்றைக்கு அவன் சொன்ன மாதிரியே ஆகாயத்து பறவைகளுக்கு ஆகாரமாக போட்டான். இப்போ இஸ்ரவேல் ஜனமா படையெல்லாம் போய் அடித்து நொறுக்கி பெலிஸ்தீர எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. அருமையானவர்களே, காரணம் இதை போலத்தான் நம்முடைய சத்ருவாகிய பிசாசானவனை ஜெயிப்பதற்கு, நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு வருகிற, வியாதியை கொண்டு வருகிற, விபத்தை கொண்டு வருகிற, எல்லா விதமான காரியங்களிலும் நம்முடைய சமாதான குறைச்சலை கொண்டு வருகிற பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவனுக்கு நீங்களே சொல்லி சொல்லி அவனை வர வச்சுறாங்க, இப்படி பிசாசு பண்ணிட்டானே அப்படிலாம் சொல்லாதீங்க. அவன் தோற்கடிக்கப்பட்டவன், பல் பிடுங்கப்பட்டவன், அவன் தோற்று போனவன். ஜெயம் நமக்கு தான். நம்முடைய நம்பிக்கையின் வார்த்தையினாலே நம்ம ஜெயிக்கலாம். பிரியமானவர்களே, ஜெயிக்கலாம் நிச்சயமாக. ரோமர் 12:12 அழகாய் சொல்கிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. பார்த்தீங்களா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சூழ்நிலை வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வராது. கஷ்டத்தினுடைய, பிரச்சனையினுடைய, வியாதியினுடைய, சமாதான குறைச்சலில், கடன் பிரச்சனையில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். என்னால் இது தாங்க முடியாதுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையே அப்படின்னு கூட இருக்கலாம் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்தால். ஆனால் வசனம் சொல்லுகிறது, பவுல் இதை எழுதுகிறார், நம்பிக்கையில் சந்தோஷம். அது தீர்ந்து போகும், அது நிச்சயமாக ஒரு நாள் என்னை விட்டு விலகி போன்ற அந்த நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கன்னு தான் சொல்கிறார். உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருக்கணும். எனக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஸ்டில் நவ் அவர் உயிரோடு நம்ம இருக்கிற வரைக்கும் மரண பரியந்து நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போம். பொறுமையாயிரு, பொறுமையாயிரு, பொறுமை, நீடிய பொறுமை அவசியம். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க, இது ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிறத விட்டுறக்கூடாது, பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கணும், நம்பிக்கையோடு கூட இருக்கணுங்க. பவுல் எழுதும்போது, பவுலை பற்றி தான் இப்போ கொஞ்சம் நேரம் நான் அவங்களோட பேச போகிறேன். பழைய ஏற்பாட்டில் தாவீதை பற்றி கற்றுக்கொண்டோம், புதிய ஏற்பாட்டில் பவுல் தான் இந்த நம்பிக்கையை பற்றி பேசினவர். அவர் என்ன பாடுபட்டிருக்காரு தெரியுமா? நீங்கள் உங்கள்கிட்ட வேத புஸ்தகம் இருக்குன்னா 2 Corinthians 11:23-27, ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுட்டு கூட நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 25 வகையான துன்பங்கள் அனுபவிச்சிருக்கிறார். கப்பர் சேதத்தில் இருந்தேன்னு சொல்லுவார், சவுக்கடி வாங்கியிருப்பார், மிலாறு நாள் அடி வாங்கியிருப்பார், கசையடி வாங்கியிருப்பார், குளிரில் இருந்திருப்பார், நடுக்கத்தில் இருந்திருப்பார், பட்டினியில் இருந்திருப்பார், உபவாசத்தில் இருந்திருப்பார். இப்படியாக 25 வகையான துன்பங்கள் பிரயாணத்தில், நிர்வாணத்தில் கூட போடுறார். பயங்கரமான சூழ்நிலையில் அவர் போயிருக்கிறார்.
25 வகையான துன்பங்களை அனுபவித்தவர் நம்பிக்கையை விடவே இல்லை, நம்பிக்கை விடவே இல்லை கடைசி வரைக்கும். அவர் தான் சொல்கிறாரு நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி ரோமரில் எழுதியிருக்கிறார். இப்போ இன்னொன்று, ரோமரில் 15:13 அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், பவுலு, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இதுவே பெரிய நம்பிக்கையின் வார்த்தை. அவர் சொல்கிறாரு நம்பிக்கையின் தேவன்னு சொல்லி நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் சூட்டுக்கிறாராங்க. விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷம், விசுவாசத்தை நம்பிக்கையும் பிரிக்க முடியாது. நான் ஆண்டவரை விசுவாசித்தது உண்மை என்றால் நான் நம்புவேன். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிற அப்படின்னா நம்ப மாட்டேன். அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு ஆண்டவர் இதை செய்வார், என் பிரச்சனையை நீக்குவார், என்னை சமாதானம் உண்டாக்குவார், என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகும், நான் கடன் பிரச்சனை இல்லாமல் கடன் நீங்கி நான் வாழ்க்கை வாழுவேன் என்கிற அந்த நம்பிக்கை வர வேண்டும் என்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதைத்தான் நாங்கள் எழுதுகிறோம். 1 Corinthians 13:7, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பை பற்றி பேசுகிறார். இது என்ன அன்பு? அகாப்பே லவ். இது மனிதனிடத்தில் வைக்கிற அன்பை பற்றி அவர் பேசவே இல்லை. அந்த 1 Corinthians 13 அவர் பேசுகிறது கடவுளை நாம் எவ்வளவு நேசிக்கிறோம், அந்த கடவுளை நாம் நேசிப்பது உண்மை என்றால் அவரை நம்புவோம். ஆமாம், நீங்கள் சாதாரணமாக யோசிச்சு பாருங்களேன். வீட்டில் வந்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நம்புறீங்கன்னா அவங்கள ரொம்ப நேசிக்கிறீங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் நம்புவீங்க. அது மாதிரி அப்பா அம்மாவை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்புவீங்க. யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்க சொல்கிறத நம்புவீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே போல தான் இங்கே சொல்லப்படுகிறது அகாப்பே லவ், தெய்வீக அன்பு. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரொம்ப விசுவாசித்து நான் நம்பணும், அப்படியே அவர் சொல்கிறத நம்பணும் அப்படின்னா அவரை நேசிக்கணும். அதனால தான் சொல்கிறார் முழு இருதயம் முழு ஆத்மா முழு பலத்தோடு என்னை நம்புன்னு சொல்லிட்டு. அடுத்த செய்தியில் நீங்கள் இதை குறித்து விவரமாக நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். பிரியமானவர்களே, கலாத்தியர் 5:5 இப்படியாக சொல்கிறார், நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு நீதி இல்லையா, அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதா, இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக பவுல் எழுதுகிறார் உங்களுக்கு நீதி உண்டு. ஏன்னா நீதி ஒரு நாள் தோற்று போகாது, உண்மை ஒரு நாள் தோற்று போகாது, பொய் ஜெயிக்காதுங்க. நாட்கள் போகலாம், வருடங்கள் கூட கடந்து போகலாம், ஆனால் ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீதி ஜெயிக்கும், அநீதி ஜெயிக்காது. பிரியமானவர்களே, நீதி தான் எப்பொழுதுமே நமக்கு ஜெயிக்கிறதா இருக்கிறது. நீதி ஒரு நாள் நம்மளை கைவிடாது. பிரியமானவர்களே, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆகையினாலே நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருப்போமா? கொலோசியர் 1:27 சொல்கிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அழகாக பாருங்கள், கிறிஸ்துவானவர் அதில் சொன்னார் நம்பிக்கையின் தேவன்னு சொன்னார். இந்த வசனத்தை சொல்கிறார் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அதை வந்து ஒரு பெரிய ரகசியமாக சொல்கிறார். ஆமாம், ஒரு மிஸ்டரி அப்படின்றார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட இயேசு கிறிஸ்து என்ற பெயர் கிடையாது, இயேசுன்ற நாமம் கிடையாது. ஆனால் இந்த நம்ம வாழ்கிற அந்த புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதுகிறார் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே நம்பிக்கையாக இருக்கிறார். இருக்கிறாரா நமக்குள்ளே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நமக்குள்ளே இன்னும் இயேசு கிறிஸ்து இல்லைன்னா அவரை இன்றைக்கே நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய நம்பிக்கையாக மாற முடியும். அவரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது முழுமையாக நம்ம நம்ப ஆரம்பிப்போம். ஆமாம், அவர் அன்பு செலுத்த ஆரம்பிப்போம். இதில் வர்ற படங்கள்லாம் பாருங்களேன், பவுல் பிரயாணம் பண்ணின இடங்கள் இது பாருங்கள். இதிலெல்லாம் இருந்து பேசியிருக்கிறார் அவர். இது கேலரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, பெரிய ஸ்டேடியம் மாதிரி. ஆமாம், இதில் நின்று அவர் பேசியிருக்கார். இன்றைக்கு இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அநேகருக்கு பிரசங்க பீடமாக இருந்து இந்த இடத்துலேருந்து பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்தது பாருங்கள், அவர் இருந்த சிறைச்சாலை பிலிப்பி பட்டணத்தில் அவரை அடைத்து வைத்த இந்த சிறைச்சாலை, அவரை தொழுமரத்தில் கட்டி வச்சுருந்தாங்களே அந்த சிறைச்சாலை இருக்கிறது. இது எல்லாம் ப்ரூஃப், பைபிள் இஸ் ட்ரூ, வேதாகமும் உண்மை. இவ்வளவு கஷ்டப்பட்டாருங்க பாருங்கள். அதில் ஒரு பேகன் ஆல்டர் கூட இன்னும் அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவர் சொல்லுவார் அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதியிருக்குது, ஆனால் அந்த தேவனை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுவார்ல பாருங்கள். ரோமில் உள்ள சிறைச்சாலை, ரோமாபுரி பட்டணத்தில் கடைசியில் 3 பிரயாணங்கள் அவர் மிஷினரி பிரயாணங்கள் முடித்த பிறகு 4வது அவர் கடைசியாக ரோமை நோக்கி போகிறார். அங்கு தான் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அந்த ரோமாபுரியில் சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறார். டஞ்சன் ரூமில் இருட்டறையில் அடியில்
பாதாள அறையிலே வைத்து பூட்டப்படுகிறார். அது எல்லாமே இன்றைக்கு பிரசுர பண்ணி இருக்கிறது. பிரியமானவர்களே, அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பாடுகளை நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, ரெண்டு கருதியரில் அதை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். 25 விதமான துன்பங்களை அடைந்த, பாடுகளை அடைந்த, கண் விழிப்புகளிலே இருந்து பல விதமான பாடுகளை அடைந்த இந்த பவுல் உலகம் முழுதும் 3 முறை சுற்றி வந்துட்டார் அந்த நாளில் மிஷினரியா. அப்படிப்பட்டவர் தான் இப்படிப்பட்ட வசனங்களை எழுதியிருக்கிறார். பிரியமானவர்கள், இவ்வளவு நம்பிக்கையோடு அவர் வாழ்ந்து மறித்திருக்கிறார், ஊழியத்தை செய்திருக்கிறார். நம்ம எவ்வளோ தூரம் ஆண்டவரை நம்புகிறோம்? நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம் அதுதான், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும்னா நம்ம அவரை நேசிக்கணும். அவரை நேசிக்கணும்னா நேசிக்கிறது உண்மைனா அவருடைய வார்த்தையை நம்ம வாசிப்போம். அந்த வார்த்தையை வாசிக்கிறது மாத்திரம்ல, அதை விசுவாசிப்போம். அதை விசுவாசித்து நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்லுவோம். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, ஒரு சில வசனங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். எரேமியா 17:7 இப்படியா சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த 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 நிகழ்ச்சிக்கே பேர் அனுபவம் ஆலோசனைன்னு சொல்லி தான் நான் பேர் வைத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் சிக்னஸ் வந்த உடனே இந்த லாக்டவுன் பகுதியில் அப்படியே டாக்டர் மேலே அப்படியே நம்பிக்கை போயிடுச்சு. அதுவும் சிஎம்சி போனோன்னே சிஎம்சி மேலே ரொம்ப நம்பிக்கை வந்துட்டுங்க. அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்காக ஆண்டவர் எனக்கு ஒரு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளத்தை அனுமதித்தார். அவர் தான் அனுமதித்தார். ஏன்னா 9 mm அது எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹார்ட் லெவலில் பிரச்சனை இருந்ததுனால அதை எடுக்க முடியாது, ப்ளீடிங் ஆயிரும்னு சொல்லிட்டு 3-4 நாட்கள் கத்துனேன், கதறினேன், அழுதேன், கூப்பாடு போட்டேன். 3 நாட்கள் ஆண்டவர் உணர வைத்தார். சே, நான் மருத்துவர்களை நம்பிவிட்டேனே, மருந்துகளை நம்பிவிட்டேனே. அப்படியே அனுப்பிட்டாங்க, அதுக்கு ஒரு ஸ்டென்ட்டை வச்சு அனுப்பிட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 45 நாட்கள் ஆண்டவரை ரொம்ப மாத்திரம் நம்புகிறேன், நீங்கள் தான் எனக்கு கரைக்கணும், சாக் பீஸ் மாதிரி கரைந்து போகணும்னு சொல்லி நானும் என்னுடைய மனைவியை ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்பொழுது ஜெபிக்கும் பொழுது பெரிய விடுதலையை நான் பெற்றுக்கொண்டேன். கரைஞ்சு போயிடுச்சு, அவங்களால நம்பவே முடியல. இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் தொட்டால் தொட்டது தாங்க, ஆண்டவரை நம்புவோம். அவங்க முடியாது, 1.5 லட்சம் ரூபா நீங்கள் கொண்டு வாங்க, லேசர் வச்சு தான் அதை உடைக்கணும், ஒரு 4 மாதம் கழித்து வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மருத்துவர்களால் நம்பவே முடியல. அங்கே உள்ள மருத்துவர் சொன்னார், இட்ஸ் எ மிராக்கிள், மிராக்கிள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். பிரியமானவர்களே, கர்த்தரை மட்டும் நம்புங்க, தன் நம்பிக்கையாகவும் அவரை வச்சுக்கோங்க, அந்த மனுஷன் தான் பாக்கியவான்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாம், மாம்சமானது மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாம். 1 யோவான் 3:3 சொல்கிறது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அவர் மேலே நம்புகிறோமா, வேதத்தை வாசிக்கிறோமா, அந்த வேத வசனங்கள் நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும், சுத்தமாகிக்கிறோம், பரிசுத்தமாகிடும். அடுத்து பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:19 சொல்கிறது, இம்மைக்காக மாத்திரம், இது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பு, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இன்றைக்கி நிறைய பேர் ஏசாமிட்ட வந்துட்டோன்னா எனக்கு சுகம் கிடச்சிடும், ஏசாமிட்ட வந்துட்டால் எனக்கு வியாதி நீங்கிரும், ஏசாமிட்ட வந்துட்டால் எனக்கு கடன் பிரச்சனை நீங்கிரும். ஒருவேளை கிறிஸ்துவை அறியாதவர்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவை அறிந்த இதை பார்த்து கொண்டிருக்கிற நபராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நம்ம இம்மைக்காக மாத்திரம் அவர் மேலே நம்பிக்கை வைக்காதபடிக்கு. ஆண்டவர் நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார்கள், அதுதான் முக்கியமான வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அதற்காக நாம் அவர் மேலே நம்பிக்கை வைப்போமா? அவர் எனக்கு கொடுப்பார், நிச்சயமாக நான் அதை பெற்றுக்கொள்ளுவேன், அதற்கேற்றார் போல என்னை பரிசுத்தமாக்குவார். ஏன்னா அவர் தான் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நிச்சயமாகவே மத்தேயு 6:33 சொல்கிறபடி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியையும் தேடுங்கள், அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பின்னால் வந்துருங்க, நமக்கு பின்னால் வந்துடும். அதுக்காக நம்ம தனியாக தேடி ஓடணுன்ற அவசியமே கிடையாது. ஆகையினால நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். உபத்திரவத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணும், ஜபத்தில் தரித்திருக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.